Hi friends, welcome to Garam Masala, the magic spices of cooking. Egg Bonda. இந்த நமக்கு முட்டை உபயோகிச்சு எங்கே போண்ட தயாராக்கிறதுன்னு நோக்காம் இது நல்லொரு டீ டைம் ஸ்நாக்கான இது வேண்ட சேர்வக முட்ட அஞ்செண்ணம் ஃபோர் ஃபில்லிங் பச்சைமுளகு ரெண்டெண்ணம் சோப் செய்தது க்ரஷ் செய்த இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் வெளுத்தொள்ளி ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் சோப் செய்தது சவாள ஒரு கப்பு மல்லி இல பொட்டாட்டோ ரெண்டு மீடியம் சைஸ் வேவிச்சு மேஷ் செய்து வச்சது ஃபோர் கவரிங் கடலைப்பொடி ஒரு கப்பு மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு எண்ணெய் ஃப்ரை செய்தெடுக்கன் வேண்டது ஆதியம் நமக்கு முட்டையை ஹார்ட் போயில் செய்தெடுக்கணும் ஷெல்லெல்லாம் களஞ்சு இதனை நமக்கு ரெண்டு ஈக்குவல் போர்ஷனாக்கி முறிச்செடுக்காம் இனி எக் வைட்டும் எக் யோகும் மாற்றியெடுக்கணும் இனி நமக்கு ஃபில்லிங் தயாராக்காம் சூடாய பானிலோட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒழிச்சு கொடுக்கணும் இதிலோட்டு இஞ்சி வெளுத்தொள்ளி பச்சைமிளகு கறிவேப்பில இவ சேர்த்து நன்னாய் ஒன்று வாட்டியெடுக்காம் இனி இதிலோட்டு நமக்கு சவாள் சேர்த்து கொடுக்காம் ஒரல்பம் உப்பு கூட சேர்த்து கொடுக்காம் நமக்கு இது ஒன்று கூட வாட்டியெடுக்காம் ஈ சவாள சோஃப்ட் ஆகிறது வரை நமக்கு வாட்டியெடுக்காம் இனி இதிலோட்டு நமக்கு வேவிச்சு மேஷ் செய்து வச்சிட்டுள்ள பொட்டாட்டோ சேர்த்து கொடுக்காம் நமக்கு ஒனியன் மிக்சருமாய் பொட்டாட்டோ நன்னாயிருந்து மிக்ஸ் செய்தெடுக்காம் அடுத்த இதிலோட்டு நமக்கு எக் யோக் சேர்க்காம் இது ஒன்று கூட மிக்ஸ் செய்தெடுக்கணும் அவசானமாக நமக்கு இதிலோட்டு சோப் செய்து வச்சிட்டுள்ள மல்லி இல கூட சேர்த்து கொடுக்காம் நன்னாயிருந்து மிக்ஸ் செய்ததின் சேஷம் நமக்கு ஃப்ளேம் ஆஃப் செய்யாம் ഞാൻ ഇതിലോട്ട് സ്പൈസ് പൗഡറുകൾ ഒന്നും ചേർക്കുന്നില്ല ആവശ്യമെങ്കിൽ ചേർത്ത് കൊടുക്കാം ഇനി നമുക്ക് കവറിംഗ് തയ്യാറാക്കാം ഇതിനു വേണ്ടി കടലപ്പൊടിയിലോട്ട് നമുക്ക് മുളക് പൊടി മഞ്ഞൾപ്പൊടി ഗരം മസാല ആവശ്യത്തിന് ഉപ്പ് ഇവ ചേർത്ത് നന്നായി ഒന്ന് മിക്സ് ചെയ്തെടുക്കണം നമുക്കിതിലോട്ട് കുറേശ്ശെ വെള്ളമൊഴിച്ച് ഇതിനെ ഒരു തിക്ക് ബാറ്ററാക്കി മാറ്റാം അങ്ങനെ നമ്മുടെ കവറിംഗ് തയ്യാറായിട്ടുണ്ട് ഇനി നമ്മൾ തയ്യാറാക്കി വെച്ചിട്ടുള്ള പൊട്ടാറ്റോ എഗ് മിക്സ്ചറിൽ നിന്നും മീഡിയം സൈസ് ബോൾ ഉണ്ടാക്കാം ഒരു ഹാഫ് പോർഷൻ എഗ് വൈറ്റ് എടുത്ത് നമുക്കിതിലോട്ട് ഫിൽ ചെയ്യാം ഇതിനെ ഇതിനെ മുട്ടയുടെ അതേ ഷേപ്പിലോട്ടാണ് മാറ്റേണ്ടത് ഇപ്പോൾ നമ്മുടെ ബോണ്ട് തയ്യാറായിട്ടുണ്ട് ഇതുപോലെ നമുക്ക് എല്ലാ എഗ് വൈറ്റ്സും ഫിൽ ചെയ്തെടുക്കണം നമ്മുടെ എഗ് പൊട്ടാറ്റോ ബോൾസ് എല്ലാം തയ്യാറായിട്ടുണ്ട് നമുക്കിതിനെ നമ്മൾ തയ്യാറാക്കി വെച്ചിട്ടുള്ള ബാറ്ററിലൊന്ന് മുക്കിയെടുക്കാം ഇതുപോലെ എല്ലാ ബോൾസും നമുക്ക് മുക്കിയെടുക്കാം ഇനി ഇതിനെ ഫ്രൈ ചെയ്തെടുക്കണം നമ്മുടെ എണ്ണ ചൂടായി വന്നിട്ടുണ്ട് നമുക്കിതിലോട്ട് ഓരോ ബോണ്ടയെ ചേർത്ത് കൊടുക്കാം നമുക്കിതിനെ ഒന്ന് ഫ്ലിപ്പ് ചെയ്ത് കൊടുക്കാം ബ്രൗൺ നിറമാകുന്നതുവരെ നമുക്കിതിനെ ഫ്രൈ ചെയ്തെടുക്കാം കവറിംഗ് മാത്രം കുക്കായാൽ മതിയാകും നമ്മുടെ ഫില്ലിംഗ് ഓൾറെഡി കുക്കായതാണ് ഇപ്പോൾ നമ്മുടെ ബോണ്ട് തയ്യാറായിട്ടുണ്ട് നമുക്കിതിനെ എണ്ണയിൽ നിന്ന് മാറ്റാം അങ്ങനെ നമ്മുടെ ഡെലീഷ്യസ് എഗ് ബോണ്ട തയ്യാറായിട്ടുണ്ട് നമുക്കിത് ചൂടോടെ തന്നെ സെർവ് ചെയ്യാം താങ്ക് യു